இது பொண்ணு இல்லையே எனக்கு பையன் தானே அது வீட்டுக்காக இந்த மாதிரி பொண்ணு வரலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லைனா ஃபுல்லா பையன் கேர் பைக்ஸ் தான் ஓட்டிட்டு போவேன் கேர் பைக்ஸ் கேட்டது வந்து ஆர் ஒன் ஃபைவ் நான் வாங்கி கொடுத்தது பல்சர் ஏ இதை வந்து விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காரு ஏமா பார்க்கறதுக்கு நான் பறந்து போயிற மாதிரி இருக்கேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறேன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் பறந்து போயிருப்பா இல்லை ஆக்சுவலாக அது சொன்னார் அவரே சொன்னார் அவ்வளோ தைரியமாக இருந்தாலும் ஒரு கற்பாம்பூச்சி விடுவாங்க ஒரு ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணி டெய்லி ஆபீஸ் போறப்பலாம் மாரி அப்படி இருந்துருக்கும் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணும்போது யாருக்கும் தெரியலன்னு பார்த்தா யாருக்குமே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் மண்டே போறேன் கூட இருக்கங்களா நீங்க யார் மேடம் सेलिब्रिटी மேடம் கலைக்கறாங்க எங்க அம்மா வந்து என்ன வந்து கட்டி பிடிச்சு அழுது முட்டை கொடுத்தாங்க அப்பாவும் அக்காவும் ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க யார் நேரா பாராட்டல மொத்த பேரும் இவங்களோட இன்டர்வியூ எடுத்து 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 அந்த சீன் எடுத்து எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க அது உள்ள வந்து அது அளவிட முடியாத சந்தோஷம் அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று பண்ணாரு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணார்

நம்ம ஒரு ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலி இல்லைங்க சார் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒரு பொண்ணு வெளியே நடிக்க போகும்போது ஒரு அப்பாவை நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நான் சொல்கிறேன் நிறையாவது அலோவ் பண்ணியிருக்காங்க இல்லையே நான் சொல்ல பட் ஒரு சில பேர் வந்து அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்மா பொண்ணுமா எதுக்குமா மீடியா ஃபீல் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு அது இல்லவே இல்லையா சார் பொண்ணு இல்லையே எனக்கு பையன் தானே அது பையன் தானே அது அது மாதிரி தான் நானும் அவளுக்கு வெளிய விட்டது நான் மேலே நம்பிக்கை வச்சு அனுப்புகிறேன் கொண்டாலும் போ எது நடந்தாலும் கால் பண்ணு எங்கே இருந்தாலும் நான் உடனே வந்து நிற்கிறேன் வித்தின் ஆஃப் அன் அவர் நான் வந்து நிற்பேன் தைரியமாக போ அதனால் தான் நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன் இது பொண்ணா வளரல பையன் தான் பையன் போவேன் கேர் கேட்டது வாங்கி கொடுத்தது பல்சர் கேட்டது ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸ் எடுக்கும்போது ஓட்டி காமிச்சது ஆர்வன் போய் தான் ஓகே கார் ஓட்டி காமிச்சதும் அவங்க தான் அதெல்லாம் வந்து அப்போதுலேருந்தே அவங்களுக்கு தைரியமாக எல்லாம் ஓட்டுங்கட்டு ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா ஹை ஸ்பீடு அந்த ஒரு பயம் இருக்குது இன்ன வரைக்கும் இதை வந்து விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காரு நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார் அவருக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் நான் தான் சொல்ல வந்தேன் நான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு இது சார் ஆக்சுவலாக சார் உண்மை நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க அதான் சொன்னேன் எம்மா பார்க்குறதுக்கு நான் பறந்து போயிட்ற மாதிரி இருக்குது இவ்வளோ ஃபாஸ்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் பறந்து போயிருவா அப்படி இல்ல ஆக்சுவலி அதை சொன்னார் அவரே சொன்னார் ஏன்னா இவங்க மே ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப அவர் பார்க்க போயிருந்தப்பா அவர் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வரணும்னு நினச்சி சார் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சரி இல்லை சார் அந்த பைக் ஓட்ட தான் பைக் ஒரு சில நேரத்தில் பைக் கொடுக்க மாட்டேன் எடுத்துப்போ வந்து சண்டை போட்டுருவேன் இது அந்த அளவுக்கு ஒரு பைக் வெரியஸ் ஓ ஆக்சுவலாக வந்து பைக் ஓட்டிகிட்டு போனாக்கா நிறைய போலீஸ்காரன் மாட்டிக்கிறாங்க சின்ன பொண்ணா இது இல்லையா வா அப்படி ராய்சன்ஸுக்குதான் ராய்ஸு உனக்கும் லைசன் கொடுத்துட்டாங்களா இப்படியே கேட்பாங்க ரொம்ப ரெக்கடாட போட்டு போலையே படத்தில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது உண்மை தான் அது பயங்கரமான வாள் வீட்டில் ஒரு வேளை செய்யாது அப்பா வாள் அப்பா வாள் இருக்கான் பயங்கர சண்டை வரும் அவங்க அக்காவுக்கும் அவனுக்கும் பயங்கரமாக சண்டை வரும் பயங்கர சண்டை போடணும் நானே சண்டை போடுவேன் ஏமா ஒரு நீ வந்து என்னதான் ஒன்று வெளியே விட்டாலும் என்னதான் ஒன்று சுதந்திரமாக விட்டாலும் என்னதான் நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாலும் நீ வீட்டுக்கு ஒரு பொண்ணு வீட்டு வேலை ஒன்று செய் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீ போகிற இடம் வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு அந்த அந்த வேலையெல்லாம் உனக்கு தெரிஞ்சுருக்கணும்னு வீட்டில் பையன் கிடையாது வீட்டில் பொண்ணு வெளியில் போறியா தைரியமாக போ என்ன நடந்தாலும் பார்த்து எது இருந்தாலும் எடுத்துக்கார் உன் மேலே தப்பு இல்லைனா நீ தவறு பண்ணால் தயவுசது காலில் வந்து கூட மன்னிப்பு அதை பற்றி தப்பு கிடையாது உன்னோட தவறு இல்லைன்னா யாரா இருந்தாலும் ஏற்றுக்கு நீ தவறு பண்ணிட்டனா காலை வந்துடும் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்க இப்ப ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்ல ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க நம்ம சர்க்கிள்ல பிகாஸ் இப்ப இருக்கிறதுல டெக்னாலஜி வளர்ந்து அது ஒன்னு இருக்கும் இல்லையா சோ இந்த ஒரு இந்த ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அடிச்சோம் ஒரு குட்டி குட்டி அப்லாஸ் வந்திருக்கும் அது இல்லேன்னு சொல்லு பட் இதுல இவ்வளவு பெரிய மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளோஸ் அப்படிங்கும் போது டெய்லி ஆஃபீஸ் போறப்பா ஒரு மாதிரி அப்படி இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரிலீஸ் போகும்போது எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் போகும்போது யாருக்கும் தெரியுதான்னு பார்த்தா யாருக்குமே தெரியல ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஓகே ஆக்சுவலி தர்ஸ்டே தான ரிலீஸ் ஃப்ரைடே தான ரிலீஸ் ஆச்சு சோ எல்லாரும் வர்க் போயிட்டு இருந்தாங்க சாட்டர்டே சண்டே மண்டே போறேன் சாட்டர்டே வீக்கெண்ட் ஆ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் எல்லாரும் பாத்துるபாங்க மேக்ஸिमम மண்டே போறேன் மண்டே போகும்போது எல்லாரும் வந்து ஒரு ஒரு மா நின்னு பேசுறாங்க என்ன கை கட்டி கை கட்டி பேசுறாங்க ஆனா எனக்கு தெரியுது என்ன பத்தி தான் பேசுறாங்க ஆனா யார்கிட்டயே யாரும் எங்க நேர்ல வந்து பேசல அப்புறம் நான் வந்து வெளியில போறேன் வெளியில போகும்போது திடீர்னு வரேன்னா நீ மங்களாட்சை படத்துலதானேமா நடிச்சிருக்கேன் அப்படி ஆமாண்ணா ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கேமா அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கூட இருக்கிறவங்களா நீங்க யார் மேடம் செலிபிரிட்டி மேடம் கலாய்க்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட ஜாலியா பேசுறாங்க நம்ம பிரண்ட்ஸ் எல்லாம் பெருசா எவ்வளவு பிரியானாலும் நீ என்ன அப்படின்ற மாதிரி தானே இருப்பாங்க பட் மிச்சம் அடிச்சாங்க அந்த மாதிரிதான் ஓகே போய் சுல்லா அப்பா சொன்னாரு செலிபிரிட்டி கூட லீஸ் ஆகிறக்கு முன்னாடி பாக்குறப்போ அவர் அறியாம வந்துச்சு இல்லையா ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிகாஸ் அவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க பிகாஸ் வந்தவு மேக்ஸிமம் பெரிய ஆட்கள் தான் வந்தாங்க கீர்த் சுரேஷ் மேம் கொண்டு எல்லா பெரிய ஆட்களும் வந்தாங்க நம்ம படம் ஸ்க்ரீன் ஆகுது அப்படிங்கும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்பாவா அவர் சொல்லிட்டாரு ஆர்டிஸ்டா அப்கமிங் ஆர்டிஸ்டா ஆக்சுவலி எல்லாரையும் பார்த்தேன் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து என் அப்பா கூடயே தான் இருந்தார் என் கூட என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே நம்மளால முடிஞ்ச ஒரு பேரை சேர்த்துட்டோம் ஓகே அப்போ சாதனை போ உங்ககிட்ட அப்பா சொல்றாரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு இப்போ மகாராஜா நம்ம இப்போ அக்கா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா அக்கா அம்மா அப்பா நம்ம வாழ்ந்துகிட்டு நம்ம லைஃப் இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டரோட ஒரு பொண்ணாக நடிக்கிறோம் அவர் அப்பா பொண்ணு அப்படி ஒன்று இருக்குது பட் அதில் அம்மா ரோல் குட்டியாக இருக்குது பட் அது பெருசாக இல்லை பட் அம்மா ரியாக்ஷன் வந்து அது நம்ம பொண்ணு நடிச்சிருக்கா அப்படிங்கவும் அது வேறு லெவலில் இருக்கும் இல்லையா என்ன சொன்னாங்க அம்மா எங்கள் அம்மா வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சி அழுது ஒரு முத்தம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் ஆமாம் வீட்டில் ஓகே அதை தாண்டி எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்லலை எங்கள் அம்மா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னோடய லைக் அம்மாவோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இப்படி தானே இருக்கும் வாட்ஸ்அப்ல நம்ம டிபி வைக்கிறது வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்டோரி வைக்கிறது வாட்ஸ்அப்பில் வைக்கிறது நம்மளுக்கு எல்லாேருக்கும் அனுப்பிச்சி விடுறது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுறது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுறது இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது அந்த மாதிரி தான் அவங்க பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அந்த மாதிரி அக்கா அக்காவும் நல்லா இருக்குன்னு சொன்னா அக்கா அக்காவும் அப்பா மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க பெரிய எக்ஸ்பிரஸ் கிடையாது கிடையாது அப்பாவும் அக்காவும் ஒண்ணு நீங்களும் அம்மாவும் ஆமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பட் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம புள்ள ஒன்று பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்காங்க ஓகே அது சொந்தக்காரங்க அதெல்லாம் விட்டுருங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு 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 பாராட்டு அது மூலியமாக ஒன்று கிடைக்கும் இல்லையா நம்ம புள்ள மூலியமாக நமக்கு ஒரு பாராட்டு ஒன்று கிடைக்கும் எல்லாரும் சொல்கிறப்ப அது ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த ஃபீல் எப்படி இருக்குது யாரும் நேராக பாராட்டில் எல்லா மொத்த பேரும் இவங்களோட இன்ட்ரி எடுத்து 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 அந்த சீனை எடுத்து எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்படியே ஆமாண்டா அதாவது ஒரு சில பேருக்கு எம் பொண்ணு நடிச்சிட்டேன் உன்புண்ணா நடிச்சுக்கிது பாரு இதைப்பார் பேட்டி வந்திருக்கு அப்படின் போதெல்லாம் அது உள்ளே வந்து அது அளவிட முடியாத சந்தோஷம் அது ஆனால் அது வெளிக்காட்டு எக்ஸ்பிரஷன் வந்து சொல்கிறாரு ஆனால் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அந்தவங்க பாராட்டும் இவங்களுடைய சீனை எடுத்து எடுத்து எல்லோரும் எனக்கு அனுப்பிது இன்னும் சந்தோஷமாக அது திடீர் திடீர்னு பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கி பார்த்துருப்பாங்க நாலு நாள் பத்து பார்ப்பாங்க நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் நேரடியாக ஃபோன் பண்ணி எனக்கு பாண்டிச்சேரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் ஃபோன் பண்ணி சம சூப்பர் தான் சும் பொண்ணு அருமையாக நடிச்சிருக்கு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் பாராட்டினார் பண்ணிச்சது அவர் டியரெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் அவர் நல்லா பாராட்டினார் இன்னும் ரெண்டு மூணு பேர் நேரில் பார்த்தாங்க நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக பொண்ணு நல்லா சம பெருமையாக இருக்குது அருமையாக இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது

கெத்தெத்தா சரி எப்படி சார் இருக்கு கெத்து மீன்ஸ்கிறது வந்து இப்போ பண்ணுறாங்களே இப்போ இப்போ கூப்பிட்டு நாலு பேர் பாராட்டுறீங்க நாலு பேர் பண்ணுறீங்க அப்படி சொல்லா அப்படி இருக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அதுக்கோசரம் நீ கெத்தானு ஹை லெவலில் யோசனை பண்ணாது உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நீ கேத்தார் உங்கள்கிட்ட ஒரு ஒரு வேலை பயசு இருந்தால் கூட நான் பயசு ஒரு சாப்பிட்றேன்னா கெத்த சொல் அதை மறைக்க வேணாம் ஐயோ அப்படி பண்ணிட்டு நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லுவார்ல என்ன இருக்கோ அதை வச்சு கேத்தார் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை உன் லைஃப்பாக தான் உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் நீ பார்த்துக்கோ நீங்கள் எதாவது மோட்டிவேஷன் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூடியூப்லாம் சத்தியமாக ஒரு உட்காந்து நிமிஷம் பேசுங்க சம சார் ஓகே போ ஒரு சில கம்பேரிசன் நான் சொல்கிறேன் படம் மகாராஜா வச்சு நான் கம்பேரிசன் சொல்றேன் அந்த விட்ட புடி அப்படியே பிடிச்சி நிற்பார்ல மகாராஜா அந்த பிரின்ஸிபல் ரூம் சீனாக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷன் அது மாதிரி தான் ரியல் லைஃப் ரியல் லைஃப் மகாராஜா அப்படியா உட்ட புடியாக அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாரா பிடிவாதமாக இருப்பாரா இல்ல இல்ல நல்ல இப்போ வந்து இப்போ எனக்காக இப்போ வந்து 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 மகாராஜா என்ன பொண்ணு நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் வந்து யோசிச்சிருக்க மாட்டேன் யோசிக்காம வந்து அவர் அந்த முட்டை பிடியை பிடிக்காம இருப்பார் எங்க அப்பா வந்து பொண்ணு லைஃப் கெட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிடியை பிடிச்சிட்டு ஒரு ஒரு புடி இருக்கும்ல அந்த புடி இருக்குதான் செய்யும் எங்க வேணாலும் போ ஆனால் கரெக்டாக ஒழுங்காக வந்துரு அந்த மாதிரி ஒரு புடிதான் நான் பிடிக்கிறது புடி எங்கே வேணாலும் போ இப்படி வேணாலும் தைரியமாக என்ன நடந்தாலும் நான் ஃபோன் வரேன் ஆனால் இது போதும் கரெக்டாக ஒழுங்காக இருந்துக்கும் அந்த ஒரு வார்த்தை அதில் மட்டும் நான் புரியாத மாதிரி இருப்பேன் நீ தவறு போனால் நான் மன்னிக்க மாட்டேன் அதுக்கு ஒன்றா நீ அனுபவிச்சு ஆகணும் இதெல்லாம் சொல்லி தான் இருக்கேன் நான் மற்ற ரெண்டு பசங்களும் அப்படி கிடையாது அவங்களும் நான் போலப்பா நான் வரலப்பா தைரியம் கொஞ்சம் கம்மி ஆனால் அவ்வளோ தைரியமாக இருந்தாலும் ஒரு கற்பாம்பு சே

இப்போ வந்து அப்பா வந்து அட்வைஸ் பண்றது தமிழ்ல அட்வைஸ் பண்றது ஒரு சிலது புரியும் இப்போ அவர் சொன்ன இதுல வந்து இதுல வந்து அர்த்தங்கள் சொன்னா தான் எனக்கு புரியும் இவர் வெறும் அர்த்தங்கள் சொல்லாமலேயே சொல்லுவார் நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்பேன் அது வார்த்தை எனக்கு தெரியாது அவர் எப்படின்னா ரியல் டைம் அட்வைஸ் பண்ணுவாரு எக்ஸாம்பிள்ஸோட வச்சு ரியாலிட்டி இது என்ன எக்ஸ்பெக்டேஷன் நீ நம்ம என்ன வச்சிருப்போம் ரியாலிட்டி என்ன அப்படின்றது எக்ஸ்பெக எக்ஸாம்பிளோட சொல்ல சொல்லும்போது அப்பதான் மண்டலம் வரைக்கும் ஆமா இப்போ எஸ்கே டுவெண்ட்டி த்ரீல நடிச்சிருக்கேன் நீங்கள் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்தின் ஒரு ஒரு பெரிய பெரிய படங்களை நடிச்சுட்டு இருக்காங்க சார் அது உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதா சார் எனக்கு தெரிஞ்சு ரியலைஸ் ஆகுது நடிக்கிறீங்களா நடிமா உன்னுடைய கேரியர் அது நீ அதில் எப்படி முன்னேற முடியுமோ அதை பார்த்துக்கோ என்னுடைய ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அப்பாவோ உனக்கு என்ன சினிமா அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய கேரியர் உனக்கு மட்டும் இல்லை நான் இன்னும் ரெண்டு பொண்ணுங்க அப்பாவோ நான் என்ன சினிமா செஞ்சுட்டு இருக்கேன் உன்னுடைய கேரியர் நான் அதை பார் நான் இன்னொரு பொண்ணை வந்து டாக்டர் படிக்க வச்சேன் ஆனால் வந்து நீட்ல மார்க் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அது போக முடியல ஆனா அப்பிய வந்து சைக்கரிஸ்ட் படிக்க வச்சான் சைக்கரிஸ்ட் ஒரு பொண்ணு வந்து அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் க்கு அவ முடிச்சுட்டா முதல் வீட்ல மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க ஓகே கிடைக்குட்டியா ஆமா அதனால பிரச்சனை ஆயிடுச்சு அச்சலே அவளோட பேரு வீட்ல வந்து சாச்சனாளா கிடையாது கருவாச்சி என்ன வீட்ல انا கருபா இருக்கேன் சொல்லுங்க அதனாலங்க நம்ம தமிழ் கலர் தான் இருக்குட்டே ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு உனக்கு என்ன பண்ண போகிறேன் நீ இதை பண்ண போகிறேன் நீ என்ன பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் ரைட் ஓகே நீ என்ன நார் எனக்கு இதுவா அதுவான்னு எதுன்றது நீ சூஸ் பண்ணிக்கோ எதுன்றது முதல்ல சூஸ் பண்ணு அதை நோக்கி நீ போய்ட்டுரு அதை நோக்கி தான் அதனுடைய பலனை நீ அனுபவிக்க முடியும் இதுவா இதுவாக இதுவாகுதுன்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அதில் நீ முன்னேறப்பார் அதுக்கு அடுத்து நான் அடுத்து நான் அடுத்து முன்னேறப்பார் அதுக்குண்டானதை நீ பாருன்னு சொல்லி எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் எவ்வளோக்கும் அதான் சொன்னேன் சரி யோசனை சினி ஃபீல்டுதலாக ரைட் ஓகே நீங்கள் செய் அதுக்கு அடுத்ததுண்ணா நீ பார் இல்ல இது நான் கேட்கறேன் இது வந்து படிப்புக்கும் அந்த அறிவுக்கும் அது சம்மந்தம் இல்ல ஒரு ஒரு டிகிரி செர்டிபிகேட்டுக்கா தேவை என்ன படிச்சிருக்கீங்க சார் டென்த்து டென்த்து அவ்வளவுதான் ஆனா அந்த கிளாரிட்டி எங்க இருக்கு சார் எயிட்டீஸ் டென்த்து ப்ராக்டிக்கல் எயிட்டி ஸ்டென்த்து அனுபவம் தான் ஆஹ் வாழ்க்கையில அனுபவம் தான் வாழ்க்கையில கிடச்ச அனுபவம் நல்லது கெட்டது எவ்வளவோ பாத்துட்டோம் எவ்வளோ பண்ணிட்டோம் சகிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுது வேற ஒன்று ரொம்ப பொறுமை சாருங்களா பொறுமை செல்லாம் கிடையாது இல்லை பொறுமை சாம் கிடையாது எது எதுக்கோ கோவரணும் அது எதுக்கு ஒரு வருஷம் பொறுமை சார்லாம் எதுக்கு போவரணும் அதுக்கு வரும் எதுக்கு பாராட்டணும் அதுக்கு பாராட்டணும் பாராட்டுறது பெரிய விதமாக இருக்காது சிம்பிளாக இருக்கும் ஆ நல்லா பண்ணியிருக்கேன் ரைட் ஓகே நான் எப்பேர் பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முருகதா சிவகார்த்தியும் நீ நடிச்சுக்கோ நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் முருகதா சார் கூட எனக்கு என்னை வந்து பாராட்டின நைன்டீன் ஃபார்ட்டி பாராட்டி இருக்காரு ப்ரொடியூசர் அதுல அதில் அவர் தான் அதனால அது டீட்டெயிலாக கேட்கல பட் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதுலேயும் பா பாராட்டியிருந்தார் அதுலேயும் அப்பாட்ட அப்பா கிட்ட எப்படி இருந்திருப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதுலேயும் அதுலேயும் நான் அவ்வளோ பெரிய டேரக்டர் கிட்டேருந்து பாராட்டுவாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்போ எந்திரியாக ஏன் அது உனக்கு கிடைச்ச பாராட்டுங்க அது எனக்கு கிடைக்கல உன்னோடைய உழைப்பு கிடைச்சது அது உன் நீ உன்னுடைய பாராட்டு நீ வந்து சந்தோஷம் ரைட் ஓகே அப்பாவா நான் பாராட்டினா எனக்கு தகுந்த மாதிரி நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த பாராட்டு எனக்கு கொடுப்பேன் நான் நீ என்ன பண்ணுறியோ அது அந்த பாராட்டு உண்டு அடித்தாலும் சரி சின்ன வயசில் அடித்தாலும் சரி அடித்த உடனே நேராக கூட்டும் ஐஸ்கிரீம் தான் முதல்ல அதெல்லாம் வந்து சாதாரணமாக நடந்துடும் ஆனால் பெருசாக எனக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனாக்கா உண்மையிலே எங்கள் அப்பா இறந்தது கூட நான் அழுவலை உண்மை அதான் அழுவில் எங்கள் அம்மா ஒரு பக்கம் எங்கள் பாட்டி ஒரு பக்கம் எல்லாம் சண்டை போகிறாங்க அழுது அழுது அழுதுனு எனக்கு அந்த அழு தோணவே இல்லை ஆனால் எமோஷன்ன்றது எங்கே வருதுன்னே தெரியாது கடைசி நேரம் எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஒரு ரூபா வைக்கிறதுக்கு காயின் இல்லை ஒரு ஒரு ரூபா காயின்னு நிறுத்து வைக்கிறதுக்கு இல்லை இப்போ வந்தது ஒரு ஆத்திரம் அழுதுட்டோம் அந்த இடம் தான் அழுதேன் ரொம்ப அதுக்கப்புறம் நான் காரில் எல்லாம் போட்டு வைப்பேன் எப்போவுமே டோய்லேட்டு அதுலேருந்து காசு எடுத்துன்னு ஒரு சொல்லி எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல வச்சு போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஓ இமோஷனல் கதிரியை அழுது நான் அந்த மாதிரி எதாவது ஒரு நேரம் தான் என்னோடய இமோஷன் வெளிப்படுமோ தவிர அது அப்படியே வச்சுதே தான் இருப்பேன் எப்போ வெளிப்படுமோ தெரியாது அதுவும் வந்துடும் அது வர வேண்டியது தான் வரும் அது எல்லா நேரத்தையும் காட்டவும் மாட்டேன் அதுக்கோசரம் அழுதுகிட்டே இருந்தாலும் இவன் நடை எப்போ பார்த்தாலும் மாதிரி இருக்கிறேன் ஓகே ஓகே கோவப்பட்டாலும் எந்த நேரமும் கோவப்பட்கிறேன்ற மாதிரி ஆகிடும் ரொம்ப காட்டிக்க தெரியாது உன்னோடய வேலை நீ பார்த்துக்க அவ்வளோதான் என்னோடய வேலை நான் பார்த்துக்கிறேன் ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ஒரு டேக்கவே வரும் நான் ஏதோ ஒன்று பெருசாக அவங்க வந்து ஒன்று எடுத்துகிட்டேன் சார் அது என்னன்னு தெரில பட் நான் அதை அப்புறம் யோசிச்சு நான் பார்க்குறேன் இன்னும் ஏதோ ஏதோ ஒன்று வந்துருச்சு உள்ள அது என்னன்னு தெரியல நான் அதை அப்புறம் வேணா சொல்கிறேன் சாச்சு சொல்கிறேன் நான் ஃபைனலில் போகும் விஜய் சேர்ந்து நடிச்சாச்சு நான் டீட்டெயிலாக நான் கேட்கல எக்ஸ்கேட்டி விடத்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் புரிஞ்சுட்டு நான் நினைக்க